நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் உள்ள தனியார் சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இளம்பெண் ஒருவர் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் கொடுத்துள்ள புகாரில் கூறியிருப்பது, கும்மிடிப்பூண்டி மாதர்பாக்கத்தை சேர்ந்தவர்தான் பிரபு. இவரது நடனப்பள்ளியில் கடந்த 2019 எனது தம்பி சேர்ந்தார். இந்த நிலையில் பிரபுவுக்கும் எனக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது. கடந்த 2019 டிசம்பர் மாதம் பிரபுவின் வளர்ப்பு நாய்க்கு உடல்நிலை சரியில்லை என கூறி என்னை அவரது சொகுசு காரில் மாதர்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் அங்கு வைத்து இருவரும் நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டோம். அதன் பின்னர் பிரபு தான் வைத்திருந்த குளிர்பானத்தை கொடுத்தார். அவற்றை வாங்கி குடித்த நான் மயக்கமடைந்தேன். மறுநாள் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது எனது ஆடைகள் அலங்கோலமாக கிடப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தேன். பிரபுவால் தான் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிந்ததும் கதறி அழுதேன். இது குறித்து பிரபுவிடம் கேட்டபோது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி சமாதானப்படுத்தினார். அதன் பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்தோம். இந்த விஷயம் பிரபுவின் தாயான ரேவதிக்கு தெரிய வந்தது. திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நகைப்பணம் வாங்கி வா என்று என்னிடம் கூறினார். அத்துடன் அடிக்கடி பணம் கேட்டும் மிரட்டினர். திருமணம் செய்து கொள்ளும்படி நான் கட்டாயப்படுத்தியதால் பிரபுவும் அவரது தாயான ரேவதியும் கடந்த 2019 சென்னை ராயபுரத்தில் உள்ள சர் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு திருமணம் செய்யலாம், அதற்கு 100,000 ரூபாய் செலவாகும் என்றும் கூறினர். இதனால் அவர்களுக்கு கூகுள் பே மூலம் உடனடியாக 80,000 ரூபாயை அனுப்பினேன். அதன் பிறகு திருமணம் செய்வதற்காக சர் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்து காத்திருந்த போது வழக்கறிஞர்கள் யாரும் வரவில்லை என்று கூறி எதிரே உள்ள கோயிலுக்கு அழைத்துச் சென்று தாலி கட்டாமல் மாலை மட்டுமே மாற்றிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து வந்தும் விட்டனர். கடந்த ஜனவரி மாதம் நான் கர்ப்பம் அடைந்தேன். இது குறித்து பிரபுவிடம் தெரிவித்த போது 100 சவரன் நகை 10,00,000 ரூபாய் தர வேண்டும் எனவும் அப்போதுதான் உன்னை முறைப்படி திருமணம் செய்வேன் என்று கூறியதுடன் ஏற்கனவே அவருடன் ஜாலியாக இருந்த வீடியோவை காண்பித்து மிரட்டினார். எனவே என்னை ஏமாற்றிய பிரபு அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு புகாரில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி பிரபுவை நேற்று கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். இதற்கு உடனடியாக செயல்பட்ட தாயான ரேவதியிடம் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.